வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மின்சார சட்டத்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை செஸ் ஒலிம்பியாட் நிறைவிழா நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வின் தேர்வு முடிவுகள் அக்டோபரில் வெளியிட TNPSC திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் குரூப் 4 தேர்விற்கான கீ ஆன்சரில் ஆட்சேபனை தெரிவிக்க இன்று கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப சுகாதார அட்டை வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 130,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு நாளை August 9 தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான புதிய பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டிலேயே வருகின்ற 18 வெளியிடப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. உரிமம் பெறாமல் இயங்கும் விடுதிகள் வருகின்ற 30 உரிமம் பெறாவிட்டால் கட்டாயம் மூடப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றிவிட்டு GPS மூலம் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சேலத்தில் வருகின்ற 12 தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கான தடை குறித்து வருகின்ற 12 பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு August 10 உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். டீசல் தட்டுப்பாட்டின் எதிரொலியின் காரணமாக கேரள மாநிலத்தில் 50% பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களின் முதன்மையான அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநர் ஜெனரலாக தமிழ்நாட்டின் மூத்த விஞ்ஞானி கலைச்செல்வி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் வருகின்ற 16 கோவையிலும் 18 மதுரையிலும் 22 சென்னையிலும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. 2022-23 கல்வியாண்டில் October 31 முன்பாக வேறு கல்லூரிக்கு நகரும் மாணவர்களின் முழு கல்லூரி கட்டணத்தையும் உயர்கல்வி நிறுவனங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, வடதமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 அதிகரித்து ஒரு சவரன் 38,800 விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.